அனைத்து நல் உள்ளங்களுக்கும் முதற்கண் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ராஜேஷ். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் மிக மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். அது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒரு மேனுவல் கியர் கார் ஓட்டுறவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஸ்ட்ரகிள் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்லோப்பில் அல்லது ஒரு ஹில்ஸில் போகும் பொழுது காரை வந்து பின்னாடி வராமல் எப்படி முன்னாடி எடுக்கிறது, அதை எப்படி கிளட்ச் கண்ட்ரோல் மூலமாக வந்து மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியறதில்ல. 10 வருடங்களுக்கு மேலாக கார் ஓட்டுறவங்களுக்கு கூட இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன். அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஹில்ஸ் போகும்பொழுது நான் ஒரு ஆக்டிங் டிரைவர் போட்டு கூப்பிட்டு போயிடுவேன், எனக்கு ஹில்ஸில் வந்து சரியாக மேனேஜ் பண்ண தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை சரியாக புரிந்து கொள்ளாமல் இருப்பது, சரியாக லேர்ன் பண்ணலை அப்படின்னு அர்த்தம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்லோப்பில் வந்து கார் பின்னாடி வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், எப்படி கிளச் கண்ட்ரோல் வந்து மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தில் தான் இன்றைக்கி நம்ம லைவ் டெமோவாக வந்து நம்ம பார்க்க போகிறோம். அது உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து இந்த விஷயத்தை பற்றி தேடும் பொழுது நெட்டில் தேடுவாங்க இல்லையா, பொதுவாக வந்து எனக்கு எப்படி கிளச் கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு நெட்டில் தேடும் பொழுது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைட்டிங் பாயிண்ட் அப்படின்ற ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நிறைய வீடியோஸ் வந்து பார்த்துருப்பாங்க பைட்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனால் இது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பைட்டிங் பாயிண்ட் மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டால் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது கிடையாது. அது பார்க்கும்பொழுது ஒரு பேசிக்கான ஒரு நாலேஜ் அப்படின்னு நான் சொல்லுவேன். நானும் நிறைய பார்த்துருக்கேன், அதை தாண்டி நிறைய பேர் வந்து அடுத்து சொல்லிக் கொடுக்கவே இல்லை. பைட்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ வெரி வெரி பேசிக். கிளட்ச் வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணும்பொழுது வண்டி மூவ் ஆகக்கூடிய ஒரு பாயிண்ட் தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், பைட்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா, இதை மட்டுமே தெரிஞ்சுக்கிட்டால் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது மட்டும் பத்தாது. இதையும் தாண்டி இன்னும் 3 விஷயங்கள் இருக்குது. ஒருவேளை இந்த பைட்டிங் பாயிண்ட் வந்து உங்களுக்கு கை கொடுக்கல அப்படின்னா, அதை தாண்டி இன்னும் 3 மெத்தட்ஸ் இருக்குது. அப்போ மொத்தம் பார்த்தீங்கன்னா 4 மெத்தட். அப்போ நீங்கள் பைட்டிங் பாயிண்ட்டையும் கற்றுக்கிடணும். பைட்டிங் பாயிண்ட் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா, எப்படி சப்போர்ட் பண்ணாது அப்படின்னா, ஓரளவுக்கு ஸ்லோப் இருந்துச்சு அப்படின்னா அந்த பைட்டிங் பாயிண்ட் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஆனால் நல்ல ஹைட், இப்போ அந்த வண்டி பார்த்திங்கன்னா நல்ல ஹைட்டில் ஏறிட்டு, இப்போ பார்த்திங்கன்னா அந்த பைட்டிங் பாயிண்ட் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது அப்படிங்கிறனால, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம இந்த கிளட்ச் கண்ட்ரோல் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லிடுறேன். அதாவது நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா, மொத்தம் 143 வீடியோக்கள் உள்ளன. இந்த 143 வீடியோக்கள் மூலமாக கிட்டத்தட்ட 218,000 மேற்பட்டோர் சப்ஸ்கிரைப் செய்துள்ளனர் அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம வீடியோ வந்து ரொம்பவே உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை உள்ளது. அந்த வகையில் பார்க்கும்பொழுது, நீங்கள் யாராவது இப்போ இந்த வீடியோ பார்க்கும்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் என்னுடைய பழைய வீடியோக்களும் வந்து உங்களுக்கு தொடர்ந்து காண்பிக்க ஆரம்பிக்கும். ப்ளஸ் புதிய வீடியோக்கள் பண்ணும்பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அப்படிங்கிறனால கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி என்னோடய சேனலில் 143 வீடியோக்கள் இருந்தாலும், ஒரு சில வீடியோக்கள் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பர்சனலாக ரொம்பவே மன திருப்தியை அளிக்கக்கூடிய ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லலாம். நமக்கு வந்து ரொம்ப உபயோகமாக பண்ணியிருக்கோம், நிறைய பேருக்கு உதவியாக இருந்திருக்கு அப்படிங்கிறதுல ரொம்பவே மனநிறைவாக இருக்கும். அப்படி ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் இன்றைக்கி ரெஃபர் பண்ணுறேன். அது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, நம்ம காரில் போயிட்டுருக்கும் பொழுது திடீரென்று பிரேக் பிடிக்காவிட்டால் என்ன செய்கிறது, சில வினாடிகளில் அந்த காரை நிறுத்திவிட முடியும், அது எப்படி அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக அந்த வீடியோ இருக்கும். அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், போய் பாருங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக ஒரு லைஃப் சேவிங் வீடியோவாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஐயப்பாடும் கிடையாது. ஸோ அந்த லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், நீங்கள் பார்த்துக்கலாம். சரி, இப்போ நாம் வந்து கிளட்ச் கண்ட்ரோலை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கிளட்ச் கண்ட்ரோல் பார்க்குறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க, நான் முதலே சொன்ன மாதிரி இதில் 4 விஷயங்கள் இருக்குது. ஆனால் பல பேருக்கு தெரிஞ்சது பார்த்திங்கன்னா ஒரே விஷயந்தான். அது என்ன அப்படின்னா, பைட்டிங் பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கி மலைப்பகுதிகளில் போய் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. பைட்டிங் பாயிண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, நம்ம வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது அந்த கிளட்சை லைட்டாக ரிலீஸ் பண்ணணும்னு வைங்களேன், பிரேக்கில் காலை வச்சுட்டு கிளட்சை லைட்டாக ரிலீஸ் பண்ணும்பொழுது வண்டி போக ஆரம்பிக்கும். போக ஆரம்பிக்கும் பொழுது நம்ம அப்படியே பிரேக்லேருந்து கால் எடுத்து ஆக்சிலேட்டர் கொடுத்தா போகும் அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேருக்கு தெரியும். இதைத்தான் வந்து அந்த பைட்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது கிளட்ச் எடுக்கும் பொழுது வண்டி மூவ் பண்ணக்கூடிய அந்த ஒரு பாயிண்ட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம், பைட்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இந்த பைட்டிங் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கார்லையும் சப்போர்ட் பண்ணாது, தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஒரு லோ சிசியில் இருக்கக்கூடிய கார்களில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகும். இதே பார்த்தீங்கன்னா ஒரு ஹை சிசியில் இருக்கக்கூடிய ஒரு 1500 சிசிக்கு மேலே இருக்கக்கூடிய கார்களில் வந்து இதில் ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனால் லோ சிசி, இப்போ உதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா இது வேகனார் 1200 சிசி கார் தான். இதே மாதிரி நீங்கள் 800 சிசியாக இருக்கட்டும், 1000 சிசியாக இருக்கட்டும், இந்த கார்களில்
பைட்டிங் பாயிண்ட் ஒர்க் ஆகும். எங்கே ஒர்க் ஆகும்? ஒரு லைட்டாக ஒரு ஸ்லோப்பில், அதாவது ஸ்லைட்டாக கொஞ்சம் தூரம் லைட்டாக ஒரு ஸ்லோப் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல அது வேலை செய்யும் கரெக்டாக. ஆனால் நல்லா ஏற்றி விட்ட பிறகு நீங்கள் அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா என்ஜின் வந்து ஆஃப் ஆயிருமே தவிர வண்டி மூவ் ஆகாது. அப்போது அந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யணும், இந்த கார் அந்த மாதிரி லோ சிசி கார்களை என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு மூணு மெத்தட்ஸ் இருக்குது. அந்த மூணு மெத்தட்ஸையும் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இந்த வேகனார் 1200cc பெட்ரோல் கார் நம்மகிட்ட இருக்குது. இந்த காரில் நீங்கள் லைவாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். நான் இப்போ சொல்கிற மாதிரி நீங்கள் ஒரு 2 or 3 days ரெகுலராக செய்து பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே ஒரு டிரைவிங் வந்துடும், நம்பிக்கையோடு இருங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா நான் கார் டிரைவிங் பண்ணும்பொழுது எப்பொழுதுமே ஷூ போட்டு ஓட்டுற பழக்கம் வந்து எனக்கு உண்டு. ஆனால் நாம் வந்து ஒரு டிரைவிங் வந்து பழகும் பொழுது பெரும்பாலும் பல பேர் வந்து வெறும் காலை டிரைவ் பண்ணுறதை பார்த்துருப்பீங்க. அது கரெக்டு தான். ஏன் அப்படின்னா அந்த கிளட்ச் பெடலில் வந்து நம்ம எவ்வளவு அழுத்தம் கொடுக்கணும், பிரேக் வந்து பெடலில் எவ்வளோ அழுத்தம் கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்ம காலில் ஃபீல் ஆகிறது வந்து ஒரு நல்ல விஷயந்தான். அப்படிங்கிறதுனால நான் இன்றைக்கி வந்து ஷூவை ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு வெறும் காலையே ட்ரைவ் பண்ணி காட்டுறேன். ஆனால் அந்த வெறும் காலில் வந்து கண்டினியூஸாக ட்ரைவ் பண்ணுறது வந்து ரெக்கமெண்டடா அப்படின்னு கேட்டால் ரெக்கமெண்டட் கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த பெடல் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிலருக்கு வந்து காலில் வந்து அலர்ஜி ஆகும், அதனால் ஸ்கின் அஃபெக்ட்லாம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி நான் வந்து இப்போ ஷூ போட்டு ஓட்டிகிட்டு வந்து இப்போ இந்த பெடலை மிதிக்கிறேன், சகதியெல்லாம் முடிச்சுட்டு வந்து நான் மிதிக்கிறேன். இன்னொருத்தர் வந்து வெறுங்காலில் வந்து பண்ணாங்க அப்படின்னா அது இன்ஃபெக்ஷன் ஆகும். அப்படிங்கிறதுனால இந்த வெறுங்காலில் ஓட்டுற அந்த கான்செப்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கமெண்டடே கிடையாது. பட் நீங்கள் லேர்னிங்க்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்வேன். ஸோ நான் இப்போ வந்து ஷூவை ரிமூவ் பண்ணிட்டு அதே மாதிரி இந்த சர்ஃபேஸில் எந்த ஒரு பொருளையும் வைக்கக்கூடாது. அது ஷூவாக இருந்தாலும் சரி, ஒரு வாட்டர் பாட்டிலாக இருந்தாலும் சரி, எதையுமே வந்து இந்த இடத்துல வைக்கக்கூடாது. அது நீங்கள் பிரேக் அடிக்கும்போது என்ன பண்ணிவிடும், நேராக உருண்டு போய் பெடல் கட்டியில் போய் நின்றுட்டுன்னா நமக்கு வந்து பெடல் ப்ரெஸ் பண்ண முடியாமல் விபத்துகள் ஏற்பட்டுரும். அப்படினால இந்த சர்ஃபேஸில் எந்த ஒரு பொருளையுமே வைக்கக்கூடாது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஸ்லைட்டாக ஒரு ஸ்லோப்பில் வந்து வண்டியை ஏற்றி நிறுத்திருக்கேன். பொதுவாக வந்து நீங்கள் இந்த பைட்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறத கற்றுக்கிடணும் அப்படின்னா ரொம்ப ஏற்றத்தில் கொண்டு வண்டி நிறுத்தக்கூடாது, ஸ்லைட்டாக ஒரு ஸ்லோப்பில் கொண்டு நிறுத்திக்கிடணும். அப்படின்னா மட்டும்தான் இந்த பைட்டிங் பாயிண்ட்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட முடியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக ஏற்றி விட்டுருக்கேன், அப்படியே வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு கியர் போட்டு மூவ் பண்ண போகிறேன். கிளட்ச் அமைக்கி ஃபஸ்ட்டு கியர் போட்டுட்டேன். போட்டுட்டு இப்போ என்ன, இந்த பைட்டிங் பாயிண்ட் அப்படிங்கிற இடத்த கரெக்டாக நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க. பிரேக்கில் பெடலில் வந்து நான் கால் வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா கிளட்சை வந்து அப்படியே நான் ரிலீஸ் பண்ண போகிறேன், ஸ்லைட்டாக ரிலீஸ் பண்ண போகிறேன். ரிலீஸ் பண்ணும்பொழுது நான் இன்னும் பிரேக்லேருந்து காலை எடுக்கலை. நல்லா பாருங்கள், இப்படி எடுக்க எடுக்க என்ன ஆகுது அப்படின்னா ஒரு இடத்துல வந்து கரெக்டாக ஸ்டியரிங் வந்து வைப்ரேட் ஆகும். இந்த ஃபீல் ஆகுது எனக்கு, ஸ்டீரிங்கில் வந்து ஒரு வைப்ரேட் ஃபீல் ஆகுது. அந்த ஃபீல் பண்ண உடனேயே நீங்கள் பிரேக்லேருந்து காலை எடுக்கணும், மெதுவாக ஸ்லைட்டாக எடுக்கும் பொழுது மூவ் ஆகுது பாருங்கள், போகுதா? அதாவது பைட்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறது அந்த இடம்தான். இப்போது வந்து நான் கிளச்சை கொஞ்சம் மேலே வெளியே எடுக்கிறேன், எனக்கு வந்து ஸ்டீரிங் வைப்ரேட் ஆகுது. வைப்ரேட் ஆகும்பொழுது நான் என்ன பண்ணுறேன், பிரேக்கில் வந்து காலை எடுக்கிறேன். எடுக்கும் பொழுது வண்டி முன்னாடி போகுது பாருங்கள், இதுதான் பைட்டிங் பாயிண்ட். திரும்ப ஒருத்தரம் நல்லா காமிக்கிறேன் பாருங்கள், கொஞ்சம் பக்கத்தில் வாங்க, அந்த பெடலை காட்டுங்க. இப்போ பாருங்கள் கிளச்சில் வந்து நான் காலை கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணுறேன். ரிலீஸ் பண்ணும் பொழுது ஸ்டீரிங்கில் ஒரு வைப்ரேட் வரும். ஸ்டீரிங் லைட்டாக காட்டுங்க, அது அது பெருசாக வீடியோவில் தெரியாது, இருந்தாலும் கையில் வந்து ஒரு வைப்ரேஷன் எனக்கு தெரியுது. தெரியும் பொழுது அப்படியே நான் பிரேக்கில் கால் எடுக்கிறேன் பாருங்கள், பிரேக்கில் கால் எடுக்கும் பொழுது வண்டி மூவ் ஆகுது, ஆகுதா? திரும்பிய ஒரு முறை பாருங்கள், ஃபஸ்ட்டு கியர் போட்டுட்டேன், போடும்பொழுது கிளச்சிலேருந்து காலை வந்து லைட்டாக எடுக்கிறேன். எடுக்கும் பொழுது எனக்கு வந்து ஸ்டியரிங் வைப்ரேஷன் லைட் ஆகுது. இப்போ என்ன பண்ணுறேன், அப்படியே பிரேக்லேருந்து காலை எடுக்கிறேன், வண்டி மூவ் ஆகுது பாருங்கள், அவ்வளோதான். நிறுத்தணும்னு நினைக்கும் பொழுது கிளச்சை உள்ள அமைக்கிறேன். இது வந்து ஒரு பேசிக்கான பைட்டிங் பாயிண்ட்டை வந்து நம்ம கற்றுக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். பட் இது மட்டும் போதுமா? இன்றைக்கி பெரும்பாலான ஆளுகளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா இவ்வளோ தான் போல், இவ்வளோ தான் கிளச் கண்ட்ரோல் அப்படின்னு நினைப்பாங்க. அது கிடையவே கிடையாது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நடுநிலை கல்வி அப்படின்னு சொல்கிறோம். இன்றைக்கி நம்ம ஸ்கூலில் படிக்கும் பொழுதே நம்ம பார்ப்போம், நடுநிலை பள்ளி, மேல்நிலை பள்ளி, உயர்நிலை பள்ளி அப்படின்னு இருக்குது. அப்போது நாம் கற்றுக்கிட்டது இந்த நடுநிலை பள்ளி மட்டும்தான், அடுத்து மேல்நிலை பள்ளி இருக்குது, உயர்நிலை கல்வி இருக்குது இல்லையா? ஒருவேளை இந்த பைட்டிங் பாயிண்ட் வந்து வேலை செய்யலை, உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலைன்னா என்ன பண்ணுறது? இப்போ நீங்கள் பேசிக்கை தெரிஞ்சுக்கிட்டீங்க, இப்போ நான் நிற்கிறேன்ல, இப்போ இதுவே கொண்டு போய் அந்த காரை கொண்டு மேலே நிறுத்திட்டு இப்படி ட்ரை பண்ணால் கண்டிப்பாக வந்து இந்த வண்டி மூவ் ஆகாது. இப்போ நீங்கள் அதை நான் லைவாக நீங்கள் பார்க்கலாம், அந்த இடத்துல கொண்டு விட்டு நான் இதே மாதிரி பண்ணால் வண்டி பின்னாடி தான் வரும், இல்லை என்ஜின் ஆஃப் ஆகிடும். டக்குன்னு வந்து என்ஜின் ஆஃப் ஆகி வண்டி பின்னாடி வர ஆரம்பிக்கிறோம். ஸோ அதனால் அந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத ரெண்டாவது விஷயமா நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நல்ல ஒரு ஏற்றத்தில் வந்து வண்டியை விட்டுருக்கோம்.
இப்படி விட்டுட்டு இதே மாதிரி பைட்டிங் பாயிண்ட் வந்து வேலை செய்யுமா, ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிறத நீங்கள் நேரில் பார்க்கலாம். அப்படியே வாங்க. இப்போ வந்து என்ஜின் ஸ்டார்டில் இருக்குது, ஃபஸ்ட் கியர் வந்து போட்டுட்டேன், ஹேண்ட் பிரேக் வந்து எடுத்து விட்டுட்டேன், நான் வந்து பிரேக் பிடிச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதே மெத்தடை வந்து இங்கே நான் ஃபாலோ பண்ண போகிறேன், அதாவது கிளச்சை ரிலீஸ் பண்ண போகிறேன். நம்ம கீழே பார்த்தோம்ல அதே மெத்தட் தான், கிளச்சை ரிலீஸ் பண்ண போகிறேன். ரிலீஸ் பண்ண உடனே நமக்கு ஸ்டீரிங்கில் வைப்ரேட் ஆகும் இல்லையா, வைப்ரேட் ஆன உடனேயே நாம் இது வைப்ரேட் ஆகுது. இப்போ நான் பிரேக்கில் கால் எடுக்க போகிறேன், ஆஃப் ஆகிட்டு பாருங்கள், வண்டி போகாது. சில சொல்லலாம் உடனே எடுத்து ஆக்சிடென்ட் கழிச்சா, அப்படி பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டில் அந்த லேர்ன் பண்ணுற மெத்தட் என்ன மெத்தட், பைட்டிங் பாயிண்ட்ங்கிறத வந்து ஒரு ஸ்லோப் வந்து ரொம்ப லோவாக இருக்கிற இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ட்ரெயின் பண்ணுறோம். அதை கொண்டு வந்து இவ்வளோ பெரிய ஹைட்டில் இருக்கும்போது இது ஒர்க் அவுட் ஆகாது. அப்போது அதனால தான் நான் சொன்னேன், பைட்டிங் பாயிண்ட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் பத்தாது, இந்த மாதிரி ஹைட்டில் வந்த பிறகு என்ன செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக காட்டுறேன் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பண்ண போகிறது கொஞ்சம் கடினமான ஒரு விஷயந்தான் அப்படின்னு சொல்லுவேன். எல்லாருக்கும் இது வந்து டக்குன்னு வந்துடாது, பட் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமாக நிச்சயமாக செய்ய முடியும். ஆனால் இது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா இன்னொரு முறை இருக்குது, அது கஷ்டமாக இருந்துச்சுன்னா இன்னொரு ஃபைனல் முறை இருக்குது. இப்போ ரெண்டாவது முறையை பார்ப்போம். இப்படி நிற்கும் பொழுது எனக்கு பைட்டிங் பாயிண்ட் வந்து என்ன பண்ணலை, சப்போர்ட் பண்ணவே இல்லை அப்படிங்கும்பொழுது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, உடனடியாக வந்து ஆக்சிலேட்டரை வந்து பிரேக்லேருந்து காலை எடுத்து உடனடியாக ஆக்சிலேட்டரில் வச்சுட்டு அதே மாதிரி தேவையான அளவு வந்து கிளச், அதாவது பைட்டிங் பாயிண்ட்டை வந்து நம்ம கற்றுக்கிட்டு இருப்போம் இல்லையா, அதை வந்து கரெக்டாக ரிலீஸ் பண்ணணும். பண்ணும்பொழுது அதாவது நீங்கள் பேசிக்காக அதை படிச்சுட்டு இதுக்கு வரும்பொழுது கொஞ்சம் ஈஸியாக வந்துடும். ஆனால் கார் வந்து கொஞ்சம் பின்னாடி வரத்தான் செய்யும், பின்னாடி வந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் லேர்ன் பண்ணணும். ஏன்னா நீங்கள் வந்து கற்றுக்கிற இடம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரேம்பில் இந்த மாதிரி இடத்துல போய் கற்றுக்கிடுவீங்க, ஒரு மெயின் ரோட்டில் போய் நிற்க போகிறதில்ல. அப்படிங்கும்பொழுது கொஞ்சம் பின்னாடி வந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த லேனிங்கை வந்து நீங்கள் கற்றுக்கணும். இப்போ பாருங்கள், இப்படி நிற்கிது, வண்டி கொஞ்சம் பின்னாடி வந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் எடுக்க ஆரம்பிக்கிறேன். இப்போ பாருங்கள், கிளச்சில் நான் வந்து காலை எடுக்கலை, அதே சமயத்தில் பிரேக்லேருந்து காலை எடுத்து உடனடியாக என்ன பண்ணுவேன், ஆக்சிலேட்டர் பண்ணுவேன். அதே சமயத்தில் கிளச்சையும் வந்து கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுவேன், ஒரு முக்கால் கிளச் அப்படின்னு வைங்களேன் அந்த பைட்டிங் பாயிண்ட் லெவலுக்கு. இப்போ பாருங்கள், அவ்வளோதான், வண்டி கொஞ்சம் பின்னாடி வரத்தான் செய்யும். ஆனால் அப்படி லேர்ன் பண்ணணும், அதை இருக்கல கொஞ்சம் பின்னாடி வந்தால் பரவாயில்ல. ஆச்சா, அதாவது தேவையான அளவு ஆக்சிலரேட்டர், தேவையான அளவு கிளச், கொஞ்சம் என்ஜின் வந்து ரைஸ் ஆனாலும் பரவாயில்ல. ஏன்னா நீங்கள் வந்து இது தெரியாமல் நீங்கள் ஸ்லோப்பில் போய் நிற்கும் பொழுது என்ன நடக்கும், கண்டிப்பாக பின்னாடி போய் ஒரு வண்டி இடிச்சிடும் இல்லையா. அப்போ அந்த இடத்துல நீங்கள் மேனேஜ் பண்ணி தான் ஆகணுங்கிற இடத்துல இப்படி ஒரு ஐடியா இருக்குது. எப்படின்னா வண்டி கொஞ்சம் பின்னாடி வரும், ஸ்லைட்டாக பின்னாடி வரும், ஆனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக அந்த பின்னாடி வர்றது கொஞ்சம் குறையும். ஸ்லைட்டாக ஒரு இன்ச்சு வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிட்டு கூட நீங்கள் ட்ரைனிங் பண்ணலாம். அந்த இருக்குல்ல, இப்போ பாருங்கள், பிரேக்லேருந்து கால் எடுத்து ஆக்சிலேட்டர் ஏறுதா. ஓகே, இது வந்து ரெண்டாவது மெத்தட். மூணாவது ஒரு மெத்தட் நான் சொல்கிறேன், இந்த மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம், ஆனால் நிறைய டைம் ட்ரை பண்ணக்கூடாது. அது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து கிளச் வித் ஆக்சிலரேட்டரோட வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்னா, இப்போ பாருங்கள், நான் எடுத்துட்டேன், எடுத்துட்டு அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிலரேட்டர் மற்றும் கிளச் மூலமாக நான் வந்து நான் வண்டியை நிறுத்தியிருக்கேன் பாருங்கள், பிரேக் பிடிக்கலாம் நான் நிற்கிது. ஆனால் இந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா கிளச்சுக்கு நல்லது கிடையாது அப்படிங்கிறனால ரொம்ப நேரம் அந்த மாதிரி பண்ணக்கூடாது, ஒரு கொஞ்ச நேரம், ஒரு 5 செகண்ட் வரைக்கும் பண்ணிக்கலாம், அப்புறம் நீங்கள் பிரேக் பிடிக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அதாவது வண்டி முன்னாடி போன பிறகு பிரேக் பிடிக்காமல் ஆக்சிலரேட்டர் மற்றும் கிளச் மூலமாக பேலன்சிங் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ திரும்பியும் பாருங்கள், வண்டி கொஞ்சம் பின்னாடி போனால் பரவாயில்ல பாருங்கள், இப்படி க்ளோஸில் காட்டுங்க, அதாவது ஆக்சிலரேட்டர் அண்ட் கிளச் பேலன்சிங். இப்போ கார் வந்து அப்படி நிற்கும், ஆனால் இது ரொம்ப நேரம் ட்ரை பண்ணக்கூடாது, கிளச்சு வந்து ஹீட் ஆகும் அப்படிங்கனா ட்ரை பண்ணக்கூடாது. ஆனால் இன்னொரு முறை இருக்குது, அது எப்படின்னா இப்படி பிரேக் பிடிச்சிக்கிடணும் ஒரு 5 செகண்ட்ஸ். ஓகே, அதே மாதிரி நீங்கள் வந்து இப்படி இந்த கிளச் மற்றும் ஆக்சிலேட்டர் மூலம் வந்து இப்படி லைட்டாக ஒரு 5 டைம்ஸ் இப்படி பண்ண உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த பேலன்சிங் வந்து உங்களுக்கு கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் பக்கத்தில் வாங்க, இப்போ வந்து ஸ்லோப்பில் ஏறின வண்டியை பாருங்கள். இப்போ ஏறிட்டு இந்த இருக்குல்ல இப்படி 3, 4, 5 அவ்வளோதான், இப்படி நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். பட் இந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கமெண்டட் கிடையாது, இருந்தாலும் ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சூழ்நிலை, எனக்கு வேறு வழி இல்லை, பின்னாடி வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே பம்பர் டு பம்பர் டிராஃபிக் வந்து ஹில்ஸில் நின்றுட்டுருக்கு, நான் எப்படி மூவ் பண்ணுறேன், வேறு வழி இல்லை, நீங்கள் இப்படி தான் மூவ் பண்ணி ஆகணும். ஸ்லோலி ஸ்லோலி அந்த ஆக்சிலரேட்டர் வித் கிளச்சை வச்சு நீங்கள் பேலன்ஸ் பண்ணி போகிறது, இது ஒரு முறை. ஆனால் இந்த ரெண்டு முறையும்
ரொம்ப கடினமான முறை அப்படின்னு சொல்கிறோம், ரொம்ப ஹார்டாக இருக்கும், கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா எனக்கு இந்த முறையே வரவே மாட்டேங்க, வேறு என்ன வழி அப்படின்னு பார்க்கும்பொழுது ஃபைனலாக இருக்கக்கூடிய நான்காவது வழி அப்படின்னு பார்க்கும்பொழுது நீங்கள் ஹேண்ட் பிரேக்கை போட்டுட்டு மூவ் பண்ணுற கடைசி முறை. இப்போ நம்ம கடைசியாக பார்க்கக்கூடிய முறை பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரகிளிங் கிடையாது, அதாவது ரொம்ப கஷ்டங்கள் இல்லாமல் ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக எடுக்கக்கூடிய முறை தான். சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாவது மற்றும் மூன்றாவது முறை இருக்குல்ல, நம்ம வந்து ஆக்சிலேட்டர் வித் கிளச் பேலன்சிங் வந்து எனக்கு சரியாக வராது, ப்ளஸ் எனக்கு வந்து நான் சரியாக பண்ணலன்னா எனக்கு வந்து கிளச் ஹீட்டாக ஏதாவது ஃபயர் ஆயிருமோன்னு எனக்கு பயமாக இருக்குது, கிளச் ஸ்மெல்லாம் வந்துடும், அது வந்து எனக்கு சரியாக வராது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அந்த முறையை வந்து நீங்கள் தவிர்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த முறையை வந்து பயன்படுத்தலாம். அது என்ன அப்படின்னா நம்ம ஹேண்ட் பிரேக் போட்டுட்டு வண்டியை மூவ் பண்ணுறது. அது எப்படி அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஹேண்ட் பிரேக் வந்து போட்டுடுறேன், இந்த மாதிரி நல்ல ஒரு ஸ்லோப்பில் இப்படி நின்றுட்டுருக்கு. இப்போ நான் ஹேண்ட் பிரேக் போட்டுட்டேன், போட்டுட்டு ஃபஸ்ட்டு கியர் போட்டுட்டேன், ஃபஸ்ட்டு கியர் போட்டுட்டு அதே மாதிரி நான் வந்து கிளச்சில் கால் எடுக்கும் பொழுது பிரேக்கில் முதல்ல நான் கால் எடுத்து பார்க்குறேன், எடுக்கும் பொழுது வண்டி பின்னாடி வருதா அப்படின்னு பார்ப்போம். இப்போ லைட்டாக எடுக்கிறேன், ஆமாம் ஸ்லைட்டாக வந்து ஆமாம் வர்ற மாதிரி இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், நல்லா ஹேண்ட் பிரேக் போட்டு இந்த ஸ்லைட்டாக பின்னாடி வர்ற மாதிரி இருக்குது, ஸ்லோப் அதிகமாக இருக்குது. அப்புறம் என்ன பண்ணுறேன்னா கிளச்சை வந்து ரிலீஸ் பண்ணி அந்த பைட்டிங் பாயிண்ட்டை வந்து லெவலாக வச்சுக்கிட்டு, ஓகே லெவல் பண்ணிட்டேன், இப்போ வந்து ஸ்டீரிங்கில் வைப்ரேஷன் வர ஆரம்பிக்குது. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா அப்படியே ஆக்சிலேட்டரில் வந்து காலை கொடுக்குறேன், ஆக்சிலேட்டர் காலை கொடுத்து அப்படியே எடுக்க ட்ரை பண்ணிவிட்டு அப்படி உடனடியாக நான் என்ன பண்ணணும், மூவ் பண்ண உடனே அந்த ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணணும். டைமிங் பார்த்துக்கோங்க, திரும்பி ஒரு முறை ஹேண்ட் பிரேக் போட்டுட்டேன், ஹேண்ட் பிரேக் போட்டு விட்டுட்டு கிளச்சிலேருந்து காலை எடுக்கிறேன், எடுக்கும்போது எனக்கு வந்து ஸ்டீரிங் வந்து லைட்டாக வைப்ரேட் ஆகுது, அப்படியே நான் என்ன பண்ணுறேன் ஆக்சிலேட்டர் கொடுக்குறேன், கொடுத்துட்டு உடனடியாக என்ன பண்ணுறேன் ஹேண்ட் பிரேக் வந்து ரிலீஸ் பண்ணுறேன், அவ்வளோதான். சரிட்டா, எவ்வளோதான். திரும்ப ஒரு முறை பாருங்கள், ஹேண்ட் பிரேக் போட்டுட்டேன், கிளச்சை வந்து ரிலீஸ் பண்ணுறேன், ஒரு வைப்ரேஷன் லைட்டாக ஸ்டீரிங்கில் ஒரு வைப்ரேஷன் தெரியுதான்னு பார்க்குறேன், பார்த்துட்டு உடனடியாக என்ன பண்ணுறேன் வைப்ரேஷன் தெரிய ஆரம்பித்த உடனே பிரேக்லேருந்து கால் எடுத்து ஆக்சிலேட்டர் கொடுக்குறேன், அதே சமயத்தில் நான் என்ன பண்ணுறேன் ஹேண்ட் பிரேக்லையும் வந்து ரிலீஸ் பண்ணிடுறேன், உடனடியாக பாருங்கள், அவ்வளோதான். இது வந்து ஹேண்ட் பிரேக் மூலமாக செய்யக்கூடிய முறை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹேண்ட் பிரேக் முறை பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் யாருக்கும் ரிஸ்க்கு கிடையாது. ஆனால் ஒருவேளை நீங்கள் ஹேண்ட் பிரேக் எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டீங்க, ஒரு 2 செகண்ட்ஸ் டைம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வண்டி போக ட்ரை பண்ணும், பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் பிடிச்சிட்ருக்கோம், நீங்கள் அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா பின்னாடி வந்து பிரேக் லைனிங் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால இந்த முறையை ரொம்ப கவனமாக வந்து கரெக்டாக வண்டி மூவ் ஆன உடனே நீங்கள் என்ன பண்ணிடணும், ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணணும். அப்படி ரிலீஸ் பண்ண தவறிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹேண்ட் பிரேக்கில் பெரிய கம்ப்ளைண்ட் வந்துடும், அந்த பிரேக் கம்ப்ளைண்ட் வந்துடும் அப்படிங்கிறனால அதையும் கவனமாக பண்ணணும். எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹை ஸ்லோப்பாக இல்லாமல் கொஞ்சம் ஒரு ஆவரேஜாக இருக்கக்கூடிய ஸ்லோப்பில் வந்து நீங்கள் ட்ரைனிங் பண்ண இது ரொம்பவே அழகாக வந்துடும். இந்த ஐடியாஸ் தெரியாமல் தான் கிடந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஸ்ட்ரகிள் ஆகிட்டே இருக்காங்க. பல வருஷம் ஓட்டுறவங்களுக்கு கூட இந்த ஒரு ஐடியா இல்லாமல் நிறைய பேர் ஹில் ஸ்டேஷன் போகிறதுக்கு பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் சொன்ன இந்த முறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதில் எந்த முறை உங்களுக்கு சரியாக வருமோ அந்த முறையை வந்து நீங்கள் ட்ரைனிங் பண்ணி பாருங்கள், 100% நீங்கள் நல்லா ட்ரைவ் பண்ணுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நான் சொல்லிக்கிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 4 மெத்தட்ஸ் வந்து சொல்லியிருக்கேன். இதில் உங்களுக்கு பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைட்டிங் பாயிண்ட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க, அதை தவிர்த்து அது ஒர்க் அவுட் ஆகாத போது உங்களுக்கு ஒரு 3 முறைகள் நான் சொல்லியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இரண்டாவது மற்றும் மூன்றாவது முறைகள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு கடினமான ஒரு பயிற்சி அப்படின்னு சொல்லுவோம். இந்த பயிற்சியில் வந்து நீங்கள் அதிக நேரம் நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா அது கிளச்சுக்கு வந்து நல்லது கிடையாது, கிளச்சு ஹீட் ஆகி வந்து அது ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறனால அந்த முறை நீங்கள் சரியாக வரல அப்படின்னா அதை ஜஸ்ட் ட்ராப் இட், அதை விட்டுருங்க அப்படிங்களா. கடைசியாக சொன்ன முறை அந்த ஹேண்ட் பிரேக் போட்டு நம்ம பண்ணோம்ல, அந்த முறையை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதில் உங்களுக்கு எது சிறப்பானதாக வருகிறதோ அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்காக வந்து இரண்டாவது மற்றும் மூன்றாவது முறையை வந்து விட்டுறாதீங்க. அது வந்து நல்ல ஒரு பம்பர் டு பம்பர் டிராஃபிக் இருக்குது அப்படின்னு வைங்களேன், ஒரு ஹில்ஸில் டிராஃபிக் இருந்துச்சு அப்படின்னா நான் அந்த ரெண்டாவது மூன்றாவது முறை ரொம்பவே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறனால தான் அந்த விஷயத்தை நான் சொல்லித்தந்தேன். ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளச் கண்ட்ரோலில் இந்த 4 முறையை தவிர்த்து வேறு முறைகளே கிடையாது. இதை ஃபுல்லாக ஸ்டடி பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பெர்ஃபெக்டான ஒரு டிரைவிங் வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நான் சொல்வேன். ஸோ நான் இன்றைக்கு சொன்ன இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். தேங்க்யூ.